பாபா நினைவினில் பாபா கண்களிலும் என் பாபா உள்ளத்தில் பாபா நினைவினில் பாபா கண்களிலும் என் பாபா கடலின் ஆழம் சென்று அனுபவம் செய்தேனே கடலின் ஆழம் சென்று அனுபவம் செய்தேனே காலமெல்லாம் நான் மறவேனே காலமெல்லாம் மறவேனே காலமெல்லாம் மறவேனே உள்ளத்தில் பாபா நினைவினில் பாபா கண்களிலும் என் பாபா உள்ளத்தில் பாபா நினைவினில் பாபா ஓம் சாந்தி. அன்பான பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாரு, நம்மளுடைய இந்த படிப்பின் முழு ஆதாரமும் நினைவில் இருக்குது அப்படின்னு. முரளின்னு சொல்லலை, ஞானம்னு சொல்லலை, ஆனால் படிப்பின் ஆதாரம்னு சொல்கிறாரு. அப்போன்னா அதை சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், படிப்பு மீன்ஸ் காலையில் முரளி கேட்டுட்டேன் அதோடு முடியாது. படிப்பு மீன்ஸ் என்ன முரளியில் கேட்டேனோ அதை நான் எவ்வளோ நல்லா கிரகிச்சுக்கிறேன், எவ்வளோ நல்லா புரிஞ்சிக்கிறேன், எவ்வளோ ஈஸியாக சுலபமாக அதை நடைமுறைப்படுத்துகிறேன், எவ்வளோ தெளிவாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறேன், இது எல்லாம் சேர்ந்தது தான் படிப்பு. இந்த எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கணும்னா அதற்கு ஆதாரம் நினைவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம நினைவு செய்யும் போது தான் ஆத்மா தூய்மையாகுது, பாவங்கள் அழியுது. அதெல்லாம் சொல்லிட்டு பாபா சொல்கிறார், பாபா கையை விட்டு போகிறதுக்கான முக்கியமான காரணமாக சொல்கிறாரு, அவரை நம்ம சரியாக முழுமையாக புரிஞ்சிக்கலை அப்படிங்கும்போதும் அவர் மேலே நம்பிக்கையும் நமக்கு முழுமையாக ஏற்படாது, அப்போ அவர் கையை விட்டு போயிடுறோம். ரெண்டாவது, பார்வை கிரிமினல் ஆகும்போது, அதாவது தேக அபிமானத்தின் பார்வை, விகாரத்தின் பார்வை ஏற்படும் போது கூட மாயாவுடைய கிரகணம், அந்த தாக்கம் ஆத்மாவில் ஏற்பட்டுடுது, அதோட படிப்பும் முடிந்து போய்விடுகிறது. இப்போ பாபா கையை விட்டு போயிடுறோம். இந்த பாயிண்ட்ஸோடு சேர்ந்து பாபா வரம் கொடுக்குறாரு, உண்மையான சுய கல்யாணி ஆகுங்கள் அப்படின்னு. சுயத்துக்கு நன்மை செய்பவர் அதுவும் சத்தியமானவராக இருக்கணும். எப்படி? நம்ம எல்லாம் பாபாவுக்கு குழந்தைகள் ஆயிட்டோம். நம்ம எல்லாருக்குமே பாபா எவ்வளவோ பொக்கிஷங்கள் கொடுத்துருக்காரு. அந்த பொக்கிஷங்களை எல்லாம் பாபா ஏன் கொடுத்தாரு? அவற்றை நம்ம நன்மைக்காகவும் யூஸ் பண்ணணும், மற்றவர்களது நன்மைக்காகவும் யூஸ் பண்ணணும். நம்ம அதை விரயப்படுத்தினோம் அப்படின்னா நம்ம சத்தியமாக அதை யூஸ் பண்ணலைன்னு அர்த்தம். பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்யுங்கன்னு பாபா கொடுக்குறாரு. அதை நம்ம விரயப்படுத்தினோம் அப்படின்னா அந்த சத்தியத்தன்மை நம்மளில் குறைவு அப்படின்னு அர்த்தம். அப்போது அதை நம்ம எப்படி நமக்கு நன்மை செய்வதற்காக யூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம ஸ்ரீமத் படி நடந்தோம் அப்படிங்கும்போது விரயம் ஏற்படாது. மாறாக பாபா கொடுக்கக்கூடிய வழி ஸ்ரீமத்தில் நம்மளுடைய மன வழியை கலப்படம் செய்தாலோ, அல்லது மக்கள் கூறக்கூடிய வழியெல்லாம் அதில் கலப்படம் செய்தாலோ, பாபா கொடுத்த அந்த பொக்கிஷங்களை நம்ம விரயம் பண்ணிடுறோம். அதனால் அந்த விரயத்தை ஸ்டாப் பண்ணணுமா? ஸ்ரீமத் படி நடங்க, அப்போத்தான் சத்தியமான சுய கல்யாணியாக ஆவீங்கன்னு சொல்கிறாரு. இதோடு ரொம்ப தொடர்புடையது தான் இன்றைய ஸ்லோகனும் கூட. எப்போ விரயம் பண்ணுவோம், எப்போ நம்மளுடைய கவனம் பல திசைகளில் கவர்ச்சிக்கப்படுதோ அப்பொழுது தான். அப்போ யாருடைய கவனம் வேற எங்கேயுமே ஈர்க்கப்படாமல் இருக்கோ அவங்க தான் சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு பாபா சொன்னார். இன்னும் ஆழமாக அந்த முரளியை கேட்கலாம். வாணி தேதி 29/9/2020 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் படிப்பின் ஆதாரம்
அனைத்தும் யோகத்தின் மீது இருக்கின்றது. யோகத்தினாலேயே ஆத்மா பவித்ரமாகின்றது, மேலும் பாவங்கள் அழிகின்றன. கேள்வி: பல குழந்தைகள் தந்தையினுடையவராக மாறிய பிறகு கையை விட்டு விடுகிறார்கள், அதற்கு என்ன காரணம்? பதில்: தந்தையை முழுமையாக அறியாத காரணத்தினால், நிச்சய புத்தி முழுமையாக இல்லாத காரணத்தினால் 8-10 வருடங்களுக்கு பிறகும் தந்தையை விட்டு விலகி விடுகிறார்கள், கையை விட்டு விடுகிறார்கள், அதனால் பதவி அழிந்து விடுகின்றது. 2. கிரிமினல் பார்வை இருப்பதனால் மாயாவின் கிரகணம் அமர்ந்து விடுகிறது, மனநிலை கீழ் மேலாக மாறிக்கொண்டே இருக்கின்றது, அப்போது படிப்பது நின்று விடுகின்றது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். நாமெல்லாம் எல்லையற்ற தந்தையின் ஆன்மீக குழந்தைகள். இவர் பாப் தாதா என அழைக்கப்படுகின்றார் என்பதை இப்போது அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எப்படி ஆன்மீக குழந்தைகளாக இருக்கின்றீர்களோ அதே போல இந்த பிரம்மாவும் சிவ பாபாவின் ஆன்மீக குழந்தையாக இருக்கின்றார். சிவ பாபாவுக்கு ரதம் அவசியம் தேவை. அதனால் செயல்களை செய்வதற்கு ஆத்மாக்கள் உங்களுக்கு எப்படி ஆர்கன்ஸ் அவயங்கள் கிடைத்திருக்கின்றனவோ அதே போல சிவ பாபாவுக்கு இவர் ரதமாக இருக்கின்றார். இது கர்மக்ஷேத்திரம். இங்கே கர்மம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அது வீடு, அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. நமது வீடு சாந்தி தாமம் என்பது ஆத்மாக்களுக்கு தெரியும். அங்கே இந்த விளையாட்டு நடப்பதில்லை. விளக்குகள் எதுவும் அங்கே இருப்பதில்லை. ஆத்மாக்கள் மட்டும் இருக்கின்றன, நடிப்பதற்கு இங்கே வருகின்றன. இது எல்லையற்ற நாடகம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. நடிகர்களின் பாகத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை குழந்தைகள் நீங்கள் முயற்சிக்கத்தக்கபடி வரிசை கிரமமாக அறிந்திருக்கின்றீர்கள். இங்கே எந்த சாது மகான் போன்ற யாரும் கற்பிப்பதில்லை. இங்கே குழந்தைகள் நாம் எல்லையற்ற தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கின்றோம். இப்போது நாம் திரும்பி போக வேண்டும். ஆத்மாவை நிச்சயம் பவித்ரமாக மாற்ற வேண்டும். அதற்காக சரீரத்தையும் இங்கே பவித்ரமாக மாற்ற வேண்டும் என்பது கிடையாது. ஆத்மா பவித்ரமாகிறது எப்போது 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமாக இருக்கின்றனவோ அப்போதுதான் ஷரீரமும் பவித்ரம் ஆகும். இப்போது ஆத்மாக்கள் நீங்கள் தூய்மையாவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் பவித்ரமாக இருக்கின்றன. இங்கே அப்படி ஆக முடியாது. ஆத்மா பவித்ரமாக மாறிவிட்டால் பிறகு பழைய ஷரீரத்தை விட்டு விடுகின்றது. பிறகு புதிய தத்துவங்களை கொண்டு புதிய ஷரீரம் உருவாகின்றது. நமது ஆத்மா எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறதா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். இதை ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேட்க வேண்டும். படிப்பின் ஆதாரம் எல்லாம் யோகத்தின் மீது இருக்கின்றது. படிப்பு எளிதாக இருக்கின்றது. இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள். முக்கியமானது நினைவு யாத்திரை. இது உள்ளே மறைமுகமாக இருக்கின்றது. பார்ப்பதற்கு ஒன்றும் தெரிவதில்லை. இவர் அதிகமாக நினைவு செய்கிறாரா அல்லது குறைவாக நினைவு செய்கிறாரா என தந்தையால் சொல்ல முடியாது. ஆனால் இவர் ஞானத்தில் புத்திசாலியாக இருக்கிறார் என ஞானத்தை பற்றி சொல்ல முடியும். நினைவு எப்படி செய்கிறார்கள் என பார்ப்பதற்கு தெரிவதில்லை. ஞானத்தை வாயால் சொல்கிறார்கள். நினைவு என்பது சத்தமில்லாத ஜபமாக இருக்கின்றது. ஜபம் என்பது பக்தி மார்க்கத்தின் வார்த்தையாகும். ஜபம் என்றால் ஒருவரின் பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பது. இங்கேயோ
ஆத்மாவிற்கு தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் தந்தையை நினைவு செய்து செய்து பவித்திரமாக மாறி மாறி முக்தி தாமமாகிய சாந்தி தாமத்திற்கு சென்று சேர்ந்து விடுவோம். அதற்காக நாடகத்திலிருந்து முக்தி பெறுவோம் என்பது கிடையாது. முக்தியின் அர்த்தமே துக்கத்திலிருந்து விடுதலை. சாந்தி தாமம் சென்ற பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். பவித்திரமாக மாறுபவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள். அசுத்தமான மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். பவித்திரமாக இருப்பவர்களுக்கு புகழ் இருக்கின்றது. இதில்தான் முயற்சியும் இருக்கின்றது. கண்கள் மிகவும் ஏமாற்றுகின்றன, விழுந்து விடுகிறார்கள். எல்லோரது நிலையும் கீழ் மேலாக ஆகின்றது. அனைவருக்கும் கிரகணம் பிடிக்கின்றது. குழந்தைகளும் புரிய வைக்கலாம் என தந்தை சொல்கின்றார். பிறகு மாதா குரு தேவை என சொல்கிறார்கள். ஏனென்றால் இப்போது மாதா குருவின் சிஸ்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னால் பிதாக்களுக்கு இருந்தது, இப்போது முதன் முதலில் கலசம் தாய்மார்களுக்கு கிடைக்கின்றது. தாய்மார்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். பவித்திரமாக இருப்பதற்கு குமாரிகள் ராக்கி கயிறு கட்டுகின்றார்கள். காமம் பெரிய எதிரியாகும், இதன் மீது வெற்றி பெற வேண்டும் என பகவான் சொல்கின்றார். ராக்கி கயிறு பவித்திரத்தின் அடையாளம். அவர்கள் ராக்கி கயிறு கட்டுகிறார்கள், ஆனால் பவித்திரமாக மாறுவதில்லை. அது செயற்கையான ராக்கி, அதனால் யாரும் தூய்மையாக மாறுவதில்லை. இதற்கு ஞானம் தேவை. இப்போது நீங்கள் ராக்கி கயிறு கட்டுகின்றீர்கள், அர்த்தத்தையும் புரிய வைக்கின்றீர்கள், உறுதிமொழி கொடுக்க வைக்கின்றீர்கள். சீக்கியர்களுக்கு கங்கணம் அடையாளமாக இருக்கின்றது, எனினும் பவித்திரமாக அவர்கள் மாறுவதில்லை. பதீத்தர்களை பாவனமாக மாற்றுபவர் அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய வள்ளல் ஒரே ஒருவர்தான். அவர் தேகதாரியாக இல்லை. தண்ணீர் ஓடும் கங்கை இந்த கண்களுக்கு தெரியும்படி இருக்கின்றது. சத்கதி வழங்கும் வள்ளலான பாபாவை இந்த கண்களால் பார்க்க முடிவதில்லை. ஆத்மாவை அது என்னவென்று யாராலும் பார்க்க முடியாது. எங்கள் சரீரத்தில் ஆத்மா இருக்கின்றது என சொல்கின்றார்கள். அதை பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டால் இல்லை என சொல்கின்றார்கள். மற்ற எல்லா பொருட்களும் எதற்கெல்லாம் பெயர் இருக்கின்றதோ அவற்றை நிச்சயம் காண முடிகின்றது. ஆத்மாவிற்கும் பெயர் இருக்கின்றது. புருவ மத்தியில் அழியாத நட்சத்திரம் ஜொலிக்கின்றது என சொல்கிறார்கள், ஆனால் பார்ப்பதற்கு தெரிவதில்லை. பரமாத்மாவையும் நினைவு செய்கின்றார்கள், ஆனால் பார்ப்பதற்கு எதையும் தெரிவதில்லை. லக்ஷ்மி நாராயணரை இந்த கண்களால் பார்க்க முடியும். லிங்கத்திற்கு பூஜை செய்து வருகிறார்கள், எனினும் அது ஒன்றும் சரியான முறை கிடையாது. பார்த்தபோதும் பரமாத்மா என்றால் என்ன என்பதை அறியவில்லை. அவரை யாரும் அறிய முடியாது. ஆத்மா மிகச் சிறிய புள்ளியாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு தெரிவதில்லை. ஆத்மாவையோ அல்லது பரமாத்மாவையோ கண்களால் பார்க்க முடியாது, அறிந்து கொள்ள முடியும். நமது தந்தை இவருக்குள் வந்திருக்கின்றார் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இந்த சரீரத்திற்குள் அதன் ஆத்மாவும் இருக்கின்றது. பிறகு நான் இவரது ரதத்தில் வந்திருக்கின்றேன் என பரம்பிதா பரமாத்மா சொல்வதனால் பாப் தாதா என சொல்கின்றீர்கள். இப்போது தாதாவை இந்த கண்களால் பார்க்கின்றீர்கள், தந்தையை பார்க்கவில்லை. தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். அவர் இந்த சரீரத்தின் மூலமாக நமக்கு ஞானத்தை சொல்கின்றார் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். அவர் ஞான கடல், பதீத்த பாவனராக இருக்கின்றார். நிராகாரர் வழி எப்படி சொல்வார்? பிரேரணை மூலமாக எந்த காரியமும் நடக்காது.
பகவான் வருகின்றார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றார்கள் என்றால் அவர் நிச்சயம் இங்கே வந்திருப்பார்தானே. இப்போது அவர் நமக்கு கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை இவருக்குள் வந்து கற்பிக்கின்றார். தந்தையை முழுமையாக அறிந்து கொள்ளாத காரணத்தினால், நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால், 8-10 வருடங்களுக்கு பிறகு கூட தந்தையை விட்டுவிட்டு விலகி சென்று விடுகிறார்கள். மாயா முற்றிலும் குருடராக மாற்றிவிடுகிறது. தந்தையினுடையவராக மாறிய பிறகு விட்டு விலகி போனால் பதவி அழிந்து போய்விடுகிறது. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்திருப்பதால் பிறருக்கும் அதை கொடுக்க வேண்டும். ரிஷி முனி போன்ற எல்லோரும் தெரியாது தெரியாதே, நேத்தி நேத்தி என்றே சொல்லிவிட்டு சென்றார்கள். முன்பு உங்களுக்கும் தெரியாமல்தான் இருந்தது, இப்போது எங்களுக்கு தெரியும் என நீங்கள் சொல்வதனால் ஆஸ்திகர்கள் ஆகிவிட்டீர்கள். உலக நாடக சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த ஞானத்தை படிப்பதற்கு முன்னால் நீங்களும் சரி, முழு உலகமும் சரி, நாஸ்திகர்களாகவே இருந்தீர்கள். இப்போது தந்தை புரிய வைத்திருப்பதனால் எங்களுக்கு பரம்பிதா பரமாத்மா தந்தை புரிய வைத்து ஆஸ்திகராக மாற்றியிருக்கின்றார் என நீங்கள் சொல்கின்றீர்கள். நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி அறியாமல் இருந்தோம். தந்தை படைப்பவர், தந்தையே சங்கமயுகத்தில் வந்து புது உலக ஸ்தாபனை செய்கின்றார், மேலும் பழைய உலகத்தை அழிக்கின்றார். பழைய உலக அழிவிற்காக இந்த மகாபாரத சண்டை நடக்கின்றது. அந்த நேரம் கிருஷ்ணர் இருந்ததாக நினைக்கின்றார்கள், ஆனால் அந்த நேரம் நிராகார தந்தை இருந்தார். அவரை காண முடியாது என்பதை இப்போது நீங்கள் உணர்கின்றீர்கள். கிருஷ்ணருக்கு ஒரு உருவம் இருக்கின்றது, அதை பார்க்க முடியும். சிவ பாபாவை பார்க்க முடியாது. கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசர், அதே உருவம் பிறகு இருக்க முடியாது. கிருஷ்ணரும் எப்போது எப்படி வந்தார் என்பதையும் யாரும் அறியவில்லை. கிருஷ்ணரை கம்சனின் ஜெயிலில் காட்டுகிறார்கள். கம்சன் சத்யுகத்தில் இருந்தாரா என்ன? அது எப்படி முடியும்? கம்சன் என்று அசுரருக்கு சொல்லப்படுகின்றது. இந்த நேரம் எல்லோரும் அசுர சம்பிரதாயத்தில் இருக்கின்றார்கள். ஒருவர் பிறரை அடிக்கவும் வெட்டவும் செய்கிறார்கள். தெய்வீக உலகம் இருந்தது என்பதை மறந்து விட்டார்கள். ஈஸ்வரிய தெய்வீக உலகை ஈஸ்வரனே ஸ்தாபனை செய்தார். இதுவும் உங்களது புத்தியிலும் நம்பர்வார் முயற்சிக்கத்தக்கபடி இருக்கின்றது. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். பிறகு அங்கே தெய்வீக குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள். ஸ்வர்க்கத்தின் தேவி தேவதைகளாக மாறுவதற்கு இந்த நேரம் இறைவன் உங்களை தகுதி பெறச் செய்கின்றார். தந்தை படிக்க வைக்கின்றார். இந்த சங்கம யுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. எந்த சாஸ்திரத்திலையும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றிய விஷயமே இல்லை. புருஷோத்தம யுகம் என்றால் அந்த நேரம் உத்தம புருஷராக மாறுகின்றார்கள். சத்யுகத்தை புருஷோத்தம யுகம் என சொல்கின்றார்கள். இந்த நேரம் மனிதர்கள் புருஷோத்தமர்களாக இல்லை. இதை தாழ்ந்த தமோ பிரதான யுகம் என சொல்வார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் பிராமணர்கள் உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இது அசுர தீமைகள் நிறைந்த உலகம் என தந்தை சொல்கின்றார். சத்யுகத்தில் இப்படிப்பட்ட புறச்சூழல் இருக்காது. அது உயர்ந்த உலகமாக இருந்தது. அவர்களின் சித்திரங்கள் இருக்கின்றன. உண்மையில் இவர்கள் உயர்ந்த உலகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள். பாரதத்தின் ராஜாக்களாக இருந்து சென்றவர்கள் பூஜிக்கப்படுகின்றார்கள். பவித்திரமாக பூஜைக்கு உரியவர்களாக இருந்தவர்கள் பிறகு பூஜாரிகள் ஆகிவிட்டார்கள்.
பூஜாரி என்ற சொல் பக்தி மார்க்கத்திற்கும், பூஜைக்கு உரியவர் என்ற சொல் ஞான மார்க்கத்திற்கும் சொல்லப்படுகின்றது. பூஜைக்கு உரியவர் இருந்து பூஜாரியாக, பிறகு பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவராக எப்படி ஆகின்றார்கள்? இந்த உலகத்தில் பூஜைக்கு உரியவராக ஒருவர் கூட இருக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். பூஜைக்கு உரியவர்கள் என பரம்பிதா பரமாத்மா மற்றும் தேவதைகளை மட்டுமே சொல்கின்றார்கள். பரம்பிதா பரமாத்மா அனைவராலும் பூஜிக்கப்பட தகுதியுடையவராக இருக்கிறார். அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் அவரை பூஜை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட தந்தையின் பிறப்பு இங்குதான் நினைவு செய்யப்படுகின்றது. சிவ ஜெயந்தி இருக்கின்றது தானே, ஆனால் அவரது பிறவி பாரதத்தில் ஏற்படுகிறது என்ற எதுவும் மனிதர்களுக்கு தெரியாது. இந்த காலத்தில் சிவ ஜெயந்திக்கு விடுமுறை கூட கொடுப்பதில்லை. ஜெயந்தி கொண்டாடுங்கள் அல்லது கொண்டாடாமல் இருங்கள், அது உங்கள் விருப்பம். அதிகாரப்பூர்வமாக விடுமுறை கிடையாது. யார் சிவ ஜெயந்தியை ஏற்பதில்லையோ அவர் தன் வேலைக்கு சென்று விடுகின்றார். அநேக தர்மங்கள் இருக்கின்றன. சத்யுகத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதில்லை. அங்கே இந்த சூழ்நிலையே இருப்பதில்லை. சத்யுகம் புது உலகமாக இருக்கின்றது. ஒரு தர்மம் இருக்கிறது, நமக்கு பின்னால் சந்திரவம்ச ராஜ்யம் நடக்கும் என்பதை அங்கே அறியாமல் இருப்பார்கள். இவையெல்லாம் கடந்து போய்விட்டன என இங்கே நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர்கள். சத்யுகத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அப்போது எந்த கடந்த காலத்தை நினைவு செய்வீர்கள்? அப்போது கலியுகம் முடிந்திருக்கும். அதன் சரித்திரம் பூகோளத்தை கேட்பதனால் என்ன பயன்? நாம் தந்தையோடு அமர்ந்திருக்கின்றோம் என்பது இங்கே உங்களுக்கு தெரியும். தந்தை டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்க தந்தை வந்திருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களையும் நிச்சயம் அழைத்து செல்வார். எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகட்டும் என மனிதர்கள் தேக அபிமானத்திற்கு வசமாகி சொல்கின்றார்கள். ஆத்மாக்கள் சென்றுவிடும். மற்றபடி இந்த சரீரம் மண்ணால் செய்யப்பட்டது. இந்த பழைய சரீரம் அழிந்து போய்விடும் என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள். ஆத்மாக்கள் நாம் ஒரு சரீரத்தை விடுத்து அடுத்ததை பெறுகின்றோம். இது இந்த உலகத்தில் நமது கடைசி பிறவி. அனைவரும் பதீதமாக இருக்கின்றார்கள். எப்போதும் தூய்மையாக யாரும் இருக்க முடியாது. சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ நிலை ஏற்படுகின்றது. எல்லாம் இறைவனின் ரூபங்கள் என அவர்கள் சொல்கின்றார்கள். மகிழ்விக்கும் விளையாட்டிற்குத்தான் இறைவன் தனது அநேக ரூபங்களை தோற்றுவித்திருக்கின்றார் என சொல்கின்றார்கள். அவர்கள் கணக்கு வழக்கு எதையும் அறியவில்லை. விளையாடுபவர்கள் யார் என்பதனையும் அறியவில்லை. தந்தையே அமர்ந்து உலகத்தின் வரலாறு புவியியலை புரிய வைக்கின்றார். விளையாட்டில் ஒவ்வொருவரது பார்ட்டும் வெவ்வேறாக இருக்கிறது. ஒவ்வொருவரது பொசிஷனும் பாகமும் நிலையும் வெவ்வேறாக இருக்கிறது. யார் எந்த பொசிஷனில் நிலையில் இருக்கின்றாரோ அதற்கு தகுந்த புகழ் இருக்கின்றது. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை சங்கமயுகத்தில் தான் புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் பிறகு சத்யுகத்தின் பார்ட் நடக்கும். அங்கே இந்த விஷயங்கள் இருக்காது. இங்கே உங்கள் புத்தியில் சிருஷ்டி சக்கர ஞானம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. உங்கள் பெயரே சுயதர்ஷன சக்கரதாரி. லக்ஷ்மி நாராயணனுக்கு ஒன்றும் சுயதர்ஷன சக்கரத்தை காட்ட மாட்டார்கள். இங்குள்ளவர்களுக்கே அது இருக்கின்றது. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் மட்டும் இருக்கின்றன. சூக்ஷ்மவதனத்தில் எதுவும் இல்லை. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. சத்யுகத்தில் மயில் போன்றவற்றை காட்டுகிறார்கள். அதற்காக அங்கே மயிலிறகை பிடுங்கி கிரீடத்தில் வைப்பார்கள் என்பது கிடையாது.
மயிலிற்கு துக்கம் எதுவும் கொடுக்க மாட்டார்கள். அதற்காக உதிர்ந்த இறகை கிரீடத்தில் வைப்பார்கள் என்பதும் கிடையாது. கிரீடத்திலும் பொய்யான அடையாளத்தை கொடுத்து விட்டார்கள். அங்கிருக்கும் எல்லாம் அழகான பொருட்களாக இருக்கும். அசிங்கமான பொருளின் எந்த ஒரு பெயர் அடையாளமும் அங்கிருக்காது. பார்த்து வெறுப்பு வரும்படி எந்த ஒரு பொருளும் அங்கிருக்காது. இங்கே வெறுப்பு வருகிறது தானே? அங்கே விலங்குகளுக்கும் துக்கம் ஏற்படாது. சத்யுகம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். பெயரே ஸ்வர்கம், புது உலகம். இங்கே பழைய உலகத்தில் பார்த்தால் மழையின் காரணத்தினால் கட்டடங்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றன, மனிதர்கள் இறந்து விடுகின்றார்கள், நிலநடுக்கம் ஏற்பட்டால் அனைவரும் புதைந்து இறந்து விடுகிறார்கள். சத்யுகத்தில் மிக குறைவாகவே இருப்பார்கள். பிறகு பின்னால் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. முதலில் சூரியவம்சி இருப்பார்கள். எப்போது உலகம் 25% பழசாகின்றதோ அப்போது பின்னால் சந்திரவம்சி வருவார்கள். சத்யுகம் 1250 வருடங்கள். அது 100% புது உலகம். அங்கே தேவி தேவதைகள் ஆட்சி செய்கின்றார்கள். உங்களிலும் பலர் இந்த விஷயங்களை மறந்து விடுகின்றீர்கள். ராஜதானி ஸ்தாபனை ஆகியே தீர வேண்டும். மனமுடைந்து போக வேண்டாம். இது முயற்சியின் விஷயம். தந்தை அனைத்து குழந்தைகளையும் ஒரே மாதிரி முயற்சி செய்ய வைக்கின்றார். நீங்கள் உங்களுக்காக உலகத்தின் மீது ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். நான் என்னவாக ஆவேன் என தன்னை பாருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. இந்த புருஷோத்தம யுகத்தில் ஸ்வர்க்கத்தின் தேவதையாக மாறுவதற்கு நன்கு படித்து தகுதி பெற வேண்டும். முயற்சியில் மனம் உடைந்து போக வேண்டாம். 2. இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகரின் பார்ட்டும் பொசிஷனும் வெவ்வேறாக இருக்கின்றது. ஒருவரது பொசிஷனுக்கு தக்கபடியே மரியாதை கிடைக்கின்றது. இந்த எல்லா ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தின் வரலாறு புவியியலை சிந்தனை செய்து சுயதர்ஷன சக்கரதாரியாக மாற வேண்டும். வரதானம் ஸ்ரீமத் மூலமாக மனதின் வழி மற்றும் மக்களின் வழியின் கலப்படத்தை முடிக்கக்கூடிய உண்மையான சுய கல்யாணி ஆகுங்கள். தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவற்றை வீணாக செலவழிப்பது, கெட்ட காரியங்களில் ஈடுபடுத்துவது, ஸ்ரீமத்தில் மன வழி மற்றும் மக்கள் வழியின் கலப்படம் செய்வது ஆகியவை பாதுகாப்பிற்காக நம்மிடம் கொடுக்கப்பட்ட பொருளை தவறாக உபயோகிப்பது போலாகும். இப்போது இந்த தவறையும் கலப்படத்தையும் முடித்துவிட்டு ஆன்மீகத்தையும் இரக்கத்தையும் தாரணை செய்யுங்கள். தனக்காகவும் பிறருக்காகவும் கருணை கொண்டு நன்மை செய்பவர் ஆகுங்கள். தன்னை பாருங்கள், தந்தையை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள். ஸ்லோகன்: யார் எங்கும் கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கின்றாரோ அவரே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஓம் சாந்தி.